ரா இளங்குமன்னார் எழுதிய நூல்கள் யாவை? இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் பாருங்க. தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் யாருன்னு கேட்டால் இளங்குமரனார். இதை வச்சு தான் நம்ம இது ஃபுல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அவர் திருமணங்கள் நடத்தும்போது சும்மா நடத்தியிருப்பார், கச்சேரி நடத்தியிருப்பார், சாப்பாடு போட்டிருப்பார், எல்லாரையும் கூப்பிட்ருப்பார், விருந்து படைச்சிருப்பார். இதை எப்படி அதை வச்சு நான் வச்சுக்கணும் பாருங்க. முதல் தமிழ் இசை இயக்கம். இதில் இசைன்றது மேலே வாத்தியம்னு நான் வச்சுங்க. பொதுவாக ஒரு கல்யாண மண்டபத்தில் என்னென்ன இருக்கும்? ஒரு கச்சேரி, அது மேலே வாத்தியம், அதுதான் தமிழ் இசை. கச்சேரிக்கே தமிழ் இசை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஆள் வந்திருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு, அதாவது தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து குண்டு குண்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, கூட்டமாக ஞாபகத்தில் வச்சுருந்தாலும் சரி, கூட்டமாக ஆள் வந்திருக்காங்க. இவங்க வந்தவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? யாப்பருங்கல உரை. இந்த யாப்பருங்கலம்ன்றத பெரிய பாத்திரம், களத்தில், பெரிய களத்தில், பெரிய பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. யாப்பருங்கலம், பெருங்கலத்தில் சாப்பாடு செஞ்சு அதை என்ன செஞ்சுருக்காங்க? முதல் எடுத்தோன்னே கல்யாணமாக இருந்தாலும் காக்காக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. காக்காக்கு சாப்பாடு போட்டு தெய்வத்துக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க. தேவநேயம், தெய்வம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அது தெய்வத்துக்கும் சாப்பாடு வச்சுருக்காங்க. சாப்பாடு வச்சுட்டு இதுக்கு நடுவில் உரை அமைச்சிருக்காங்க, அதாவது பேசியிருக்காங்க, சொற்பொழியாட்டிருக்காங்க. எப்படி சொற்பொழியாட்டிருக்காங்க பாருங்கள். இலக்கண வரலாறு, அதாவது இலக்கண முறைப்படி இளங்குமன்னார் யார் யாரை பற்றி பேசியிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சது தான். திருவள்ளுவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார், பாவனரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். ஒரு சொற்பொழிவு பேச ஆரம்பித்தா அவங்க ரெண்டு பேரையும் பேசாமல் இருப்பார். இலக்கண முறைப்படி பாவனரையும் பற்றி பேசியிருக்காரு, திருவள்ளுவரை பற்றியும் பேசியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரை பற்றி மட்டும் பேசினா போதுமா? திரட்டு உரை, உரை மற்றவங்களையும், உரைன்றது வெளிப்பக்கம், வெளியே மற்றவங்களையும் பற்றியும் பேசியிருக்காரு. இப்படின்ற மாதிரி நான் வச்சோம். இசை மேலே வாத்தியத்தோட தமிழ் இசை இயக்கம், மேலே வாத்தியத்தோட தனித்தனியாக ஆள் வந்தாங்க, கூட்டமாகவும் ஆள் வந்தாங்க. அவங்களுக்கு யாப்பெருங்கலத்தில், பெரிய களத்தில் சாப்பாடு செஞ்சு அது காக்கைக்கும் வச்சுருக்காங்க, தெய்வத்துக்கும் வச்சுருக்காங்க. தெய்வத்துக்கு வச்சுட்டு உரை பேசியிருக்காங்க. அது எப்படி உரையாற்றிருக்காங்க? என்ன மாதிரி இலக்கண முறைப்படி பாவனரை பற்றி பேசி, திருவள்ளுவரையை பற்றியும் பேசிட்டு வெளியே இருக்கவங்க மற்றவங்களை பற்றியும், புறத்திரட்டுனா மற்றவங்களை பற்றியும் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.